வெல்கம் டு பட்டு மாமி சமையல். உருளைக்கிழங்க பிடிக்காதவங்களே இல்லைங்க. இன்னைக்கு பட்டு மாமி சமையல்ல உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்க வச்சுதாங்க செய்ய போறோம். அதாங்க மொறு மொறு பொட்டேட்டோ பால்ஸ். வாங்க சீக்கிரம் பட்டு மாமி சமையலுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ பால்ஸ்க்கு பொட்டேட்டோவை வேக வைக்கணும் இல்லைங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் பொட்டேட்டோவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாட்டுங்க. இங்கே நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. பொட்டேட்டோ பால்ஸ்க்கு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க. இன்னும் நல்லா சூடாயிடுச்சா, அதில் 3 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுவும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பட்டு மாமி பட்டு பட்டுன்னு சொல்றத நீங்க சட்டு சட்டுன்னு கேட்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலக்கணுங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஐயோ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. 5 வரமிளகாவை மிக்சியில 2 சுத்து சுத்தினா முடிஞ்சிருச்சுங்க. அதாங்க சில்லி ஃப்ளேக்ஸ். என்னங்க இப்போ ஓகேவா? சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கலந்தாச்சு. இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்ந்து நல்லா கலக்குங்க 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 கலக்கிட்டே இருங்க. அடுத்து உருளைக்கிழங்குல தோலை நல்லா உரிச்சு வச்சுக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா தோல் நீக்கி துருவி வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேங்க, பட்டு மாமி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கொதிச்சதும் அது கூட 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணுங்க. அரிசி மாவு சேர்த்தாச்சு. இனி என்னங்க கலக்கிற வேலை தான். நல்லா கலக்குங்க 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 கலக்கிட்டே இருங்க. ஃபாஸ்டா கலக்கணுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி மறுபடியும் நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி ஒட்டாம வரணுங்க. அவ்வளோதாங்க, இனி இதை இறக்கி வச்சிடலாம். இதை தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க, மண் பாத்திரத்துக்குங்க. அடுத்து பொட்டேட்டோ பால்ஸா பொரிச்சு எடுக்கணும் இல்லைங்க. அதுக்கு 1 கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அது நல்லா சூடாகட்டுங்க. வாங்க அதுக்குள்ள அதுக்கான மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட நம்ம நல்லா துருவி வச்சிருந்தோம் இல்லைங்க உருளைக்கிழங்கு, அது சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கணுங்க. நெக்ஸ்ட் இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கணுங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சுங்க.
இனி இதை பால்ஸ் மாதிரி பண்ணணுங்க. எப்படி பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இனி எல்லாத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இது கூட தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்க. என்னங்க செய்வீங்களா? ஓகேங்க, பட்டு மாமி கிளம்புற நேரம் வந்துருச்சு. அடுத்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியோட மீண்டும் வரேன். பட்டு மாமி மீண்டும் வரேன்.